A very happy birthday to Kamal sir. Very 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 happy birthday. It's been all pan India சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துச்சுனா கண்டிப்பா ஆஸ்கர் அடிச்சிரும் bro. எல்லா ரெண்டு ப்ரொடியூசர் கவுத்தாரு போட்டு. Hi, this is Inya here. A very happy birthday to Kamal sir. I'm a very good fan of you. உங்களோட அடுத்த படம் வரதுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். And once again happy birthday Kamal sir. Hi sir, wish you a very 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 happy birthday. It's been almost 4 years. உங்களுக்கு லாஸ்ட் நாங்கள் பிக் பாஸில் நான் பர்சனலாக பிக் பாஸில் பார்த்தேன். ஸோ எவ்ரிடே உங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்டேட்டடில் இருக்கேன். சூப்பராக இருக்குது, மாஸாக இருக்குது, கலெக்டே இருக்கீங்க. ஸோ கீப் ராக்கிங் சார். விஷ் யூ அ கிரேட் 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 யுவர் ஹெட். நான் தஞ்சாவூர், என் சொந்த ஊர். இங்கே சென்னை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அப்போ அவர் முத முதல் இங்கே பார்த்தேன். இந்த கமல் சார் வந்து அப்போலேருந்து தமிழ் சினிமா அவர் அங்கே ஸ்டேஜில் பேசினார். ஃபஸ்ட் டைம் அவர் ஸ்டேஜில் பேசுகிறத நேரில் பார்த்தேன். அப்போ அவர் வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஆளுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. எவ்வளோ சும்மா சாதாரணமாக உட்காந்துட்டு அங்கே போயிட்டு அந்த ஸ்பீச் ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பேசினார் மனுஷன். அதை நீ லைவ் எங்கே கொண்டு விட்டாலும் பழச்சிக்கிற மாதிரி ஒரு ஆள் இருப்பார்ல, அந்த மாதிரி கேரக்டர் அவர். ஆள் சரியான இன்டெலிஜென்ட் அவர். அந்த அன்பேசிவமும் அதெல்லாம் பார்க்கும்போது படம் முடிஞ்சு போகும்போதெல்லாம் கண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மனுஷன் நிறைய நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேறு என்ன சொல்கிறது, ஒரு லெஜெண்ட் அவர். அதுக்கு மேலாம் சொல்கிறது காலத்தில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அவர் ஒரு லெஜெண்ட். இவர் எனக்கு பெஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் கமல் சார் தான். ஏன்னா ரஜினி சார் வந்து அவர் ஃபஸ்ட்டு அந்த அவர் ஒரு ஃபேன் பேஸு அவரே சொல்லுவார். எனக்கு வந்து ஒரு சிரிக்கிறதுனா இப்படி தான் எனக்கு சிரிக்க தெரியும், அழுகிறதுனா இப்படி தான் எனக்கு அழுக தெரியும், ஆக்ஷன்னாலும் எதுனாலும் எனக்கு இப்படி தான் பண்ண தெரியும் அப்படின்னு அவர் ரஜினி சொல்லிடுவார். இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து இது ஒரு லெஜெண்டுனா அதுக்கு மேலே வார்த்தை கிடையாது. இவர் ரஜினி சார் வந்து அவர் ஒரு ஃபேன் பேஸை பிடிச்சி வச்சுட்டு அவங்க அது அதில் ஒரு எப்படி பிஸ்னஸாக ஒரு ப்ராஜெக்ட்டு அதை பிஸ்னஸ்ஸு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி ரிலீஸ் பண்ணணும், அதில் தான் அவர் ரொம்ப இதாக இருப்பார். தவிர புதுசு புதுசாக கொண்டு வரணும், அவங்க மற்றவங்களாம் நான் இனோவேட்டிவாக ஏதோ பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிற பர்சன் கிடையாது இவர். அப்படி ஒரு பர்சன் அப்படி யார் இருக்கா அப்படின்னா கமல் சார் தான். ஹாப்பி பர்த்டே கமல்ஜி. ஹாப்பி பர்த்டே கமல் சார். நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா பண்ணிகிட்ருந்தீங்க. சின்ன வயசுலேருந்தே நல்ல ஆக்டர், நல்ல திறமையானவர். ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை கொண்டு போகணுன்னு நல்லா பண்ணிகிட்டு இருந்தவர். அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கான இது எல்லாத்துலேயும் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஹாப்பி பர்த்டே கமல் சார், இன்னும் நல்லா பண்ணுங்கள். நல்லா அவர் நடித்ததில் விஷ்பரூபம் நல்லா பிடிக்கும், அப்புறம் விக்ரம் நல்லா சூப்பராக இருந்தது. ஆக்டிங்கில் எப்பவுமே கமல் கொஞ்சம் மாஸ்டர் தான். ஹாப்பி பர்த்டே கமல் ஹாசன் சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கமல் சார், எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து தளபதியோட ஃபேன் இருந்தாலும் எனக்கு கமல் சார் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ விக்ரம்லாம் பயங்கர மாஸ்டர் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு 2 தடவை பார்த்தேன் நான் தியேட்டரில். இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க, ஹெச்வின் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த கமல் சார் நிறைய படம் நடிச்சிட்டே இருக்கணும் அதான். ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி பர்த்டே கமல் சார். கமலே பிடிக்காது ஃபஸ்ட்டு, பிடிச்ச விஷயம் வந்து அவரையோட ஆக்டிங் பிடிக்கும் ப்ரோ. அவர் பாஸ்டில் இருக்க ஆக்டிங் பிடிக்கும். இப்போலாம் அந்த ஸ்டெப்பில் விழு போடுறாரு, அதெல்லாம் வேலை ஆகாது. ஃபஸ்ட்டில் அந்த கமல் பிடிக்கும். என்ன பிடிக்காது, அதான் அவரே பிடிக்காது இன்டர்னு. அவர் பண்ணுற நல்லா வேணால் பிடிக்கும், அவரே பிடிக்காது. சரி ஓகே, அவர் விஷ் பண்ணி. ஹாப்பி பர்த்டே கமல் சார். நீ பண்ணுப்பா, நான் தான் உங்களுக்கு கமல் சார் பிடிக்காது. பிடிக்காதுன்னா கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணி பண்ணுவார் ப்ரோ. ஒன்று பண்ண சொன்னால் 9 பண்ணுவார். அதேமாரி 2 ப்ரொடியூசரை கவுத்தாரு போட்டு, ப்ரொடக்ஷன் டீமே கவுத்தாரு. இதுக்கு வர மாட்டார். ஃபஸ்ட்டு ஒரு யாடையில் ஆச்சுக்கு, அதே விக்ரம் படங்க வந்தான். அப்புறமா அது யார் ப்ரொடியூசரு, தங்கராஜ் பாண்டியன். அவங்க ஃபுல்லாகவே கவுத்தாரு. நல்லா அரிய விஷயம் இருக்குது, உள்ள பாலிடிக்ஸ் இருக்கு. சொல்லணும் சொல்லினேக்கலாம் ப்ரோ. அதான் ஆ, இருந்தாலும் விஷ் பண்ணலாம் ப்ரோ. பர்த்டே இருந்தாலும் ப்ரோ, எல்லாருக்கும் விஷ் பண்ணலாம் ப்ரோ. பிரச்சனையே இல்லை. அவரு எங்களுக்கு கொஞ்சம் விஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். பர்த்டே சூப்பராக பண்ணாரு. ஆ, இப்போ தான் முடிஞ்சது. அக்டோபர் 20 சார். ஆக்சுவலாக வந்து கமல் சாரோட மூவி வந்து எல்லாமே ஒரு அர்த்தமான மூவியாக இருக்கும், எல்லாமே ஒரு ஸ்டோரி இருக்கும் அதில். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அவரோடைய பேச்சு, அவரோட பேச்சுக்கு அடிமை பேசுகிறது எல்லாமே வந்து இவர மாதிரி நம்ம பேசணுமே தமிழில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த மூவியில் வந்து விக்ரம் ஆப்வியஸ்லி சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக எடுத்து பின்னிட்டார் அவருடைய ஆக்டிங் எல்லாத்துலேயுமே. ஸோ அப்கமிங் ஃபிலிம்லேயே வந்து லோகேஷோட நடிக்கிறேன்ற மாதிரி போகுது.
ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கும். அந்த ஒரு மூவி வந்து பயங்கரமாக ஒரு ஏஜ் இதுன்றனால தெரியவே இல்லை ஆக்சுவலாக, ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி அவர் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அது ஒன்று. இன்னொன்று ஆக்சுவலாக வந்து அவர் ப்ரீவியஸ் மூவிஸில் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்த மாதிரியே, லைக் ஒரு சமுதாயத்தை கீழ் இது பண்ண மாதிரியே கொஞ்சம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது மட்டும் மைனஸாக பார்த்த மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக நான் சமூகத்துன்னு சொல்லலை, ஓவராலாக எல்லாமே எடுக்கிறாரு. அந்த பிக் பாஸில் பேசுகிறாரு சூப்பராக, நல்லாவே அவரோட அரசியல் இதெல்லாம் இருக்குது. ஸோ படத்துலையுமே அது இன்னும் நல்லா கொண்டு வந்தால் இட் பி சூப்பர். ஸோ அவருடைய மைனஸ்ன்னு எதுவுமே சொல்ல முடியாது ஆக்சுவலாக, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் போகுது. ஸோ இது வந்து அந்த பேச்சு வந்து இன்னுமே நல்லா மூவிலையும் கொண்டு வந்துட்டார்னா சூப்பர். ஆப்வியஸ்லி அவருக்கு என்னுடைய விஷஸ் பெஸ்ட் விஷஸ் அண்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார் கமல்ஹாசன் சார். தேங்க்யூ. ரொம்ப பிடிக்கும், கமல்ஸோட எல்லா படமும் பிடிக்கும். விஷ் ஹாப்பி பர்த்டே கமல் சார். அவரை வாழ்த்த வயதில் கண்டிப்பாக வணங்குகிறோம். அவரை மாதிரி ஆகணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக கமல் சார் இந்த பர்த்டேக்கு வந்து அடுத்த பர்த்டேக்குள்ள கமல் சார் இந்த மருதநாயகம் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. கண்டிப்பாக பேன் இண்டியா சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்கார் அடிச்சிடும் ப்ரோ. எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் ஆஸ்கார் வாங்கலை, கண்டிப்பாக மருதநாயகம் வந்துச்சுன்னா சொல்லலாம். கண்டிப்பாக அவர் அந்த பேன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்கார் அடிச்சிடும். மருதநாயகம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, கண்டிப்பாக வரணும். கமல் சார் விஷ் ஹாப்பி பர்த்டே. அடுத்த வருஷம்குள்ளே நாங்கள் உங்ககிட்ட இருந்து மருதநாயகம் மூவி எதிர்பார்க்குறோம். ப்ளீஸ் ஃபேன் பாய்ஸ்க்காக எடுத்துகிட்டு வாங்க சார். சார் நாளைக்கு விஜய் டிவியில் அதை பற்றி போடுறாங்க ப்ரோக்ராமு, போய் பார்ப்போம். சரி இல்லை, ஸோ அவருடைய படத்தில் எந்த படம் விக்ரம் தான் முடியும். விக்ரம் விக்ரம் ரொம்ப ஸோ கமல் சார் நீங்கள் விக்ரம் ஓகே.